என்ன பண்ற நீ? நான் ஸ்கூலுக்கு வந்தேன். ஓ, படிக்கிறியா? எங்க படிக்கிறான்? டேய், அப்புறம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்த? அதா நேத்து ஒரு படம் பார்த்தேன். என்ன படம் அது? இரு, அந்த மாதிரி படம் இல்ல. அது ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பையனும் பொண்ணும் இருப்பா, பறக்காதான் அந்த படம் இல்லன்னு இல்ல சொல்றேன். முத்தா குத்து நாங்க பேசினே இருக்கும் போது சின்ன பையன் கிட்ட யாரும் அந்த மாதிரி படத்தெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் பாக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. சரியா? ஏ, பண்ணது அவங்க தப்புன்னு என்ன சொல்ற? எதுக்குடா இப்ப நீ ஸ்கூலுக்கு வந்திருக்க? அதான் நானும் லவ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். லவ் பண்ணலாம்னு வந்திருக்கியா? டேய், அதெல்லாம் தப்புடா, லவ் பண்ண கூடாது, அதெல்லாம் பெரிய பசங்க பண்றது. ஓ, ஒரு செடி நட்டா அது தானே பெரிய மரமாவது? நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு போறேன். என்ன பார்த்தா அப்படியே தெரிது? நான் என்ன பார்த்தா கெட்ட பையன் மாதிரியா தெரிது? இல்லையே. அப்புறம் நல்ல பையன் பா நீ. சின்ன பையன் நீ? ஏடா தாடி வச்சிருக்க? ஏய், அந்த சின்ன பையன் தானடா தாடி வச்சிருக்கான், அவன கேட்க மாட்டற? உனக்கு ஏன் இந்த வேலை? அவன் தான் பேசாம இருந்தான்ல, வர்ற எவனும் என்ன மதிக்க கூடாது. அதனால இந்த வரைக்கும் நானும் முயற்சி பண்றேன். பெரியவங்களை பார்த்து அப்படிலாம் சொல்ல கூட பாத்துக்க. சரி, பெரியவரே, இவங்க யாருனா? இவங்கள தெரியாத தம்பி, இவ்வளவு பெருசா இருக்காங்க தெரியுது? யாரு இவங்க? தான் வந்து பெரிய பெரிய ஃபைட் மாஸ்டர்ஸ். சண்டை போடுவாங்களே அவங்க தானே? என்ன படத்துல நான் சண்டை போடுறீங்க? காஞ்சரிங் பார்த்தது இல்ல? காஞ்சரிங் பார்த்தது இல்ல? இல்லையா? தமிழ் படத்துல எதுவும் பண்றது இல்லையா? தமிழ் படத்துல தளபதி படத்துல இருந்து அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாவும் படத்துல எல்லாம் சண்டை போடுகிறாருண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. என்ன படம்? டிக்கெட் கிடைக்காம தியேட்டர்ல சண்டை போட்டுனே இருப்பாரு. இப்ப பார்த்தாலும் அவன் தான் போட்டு வாங்குறான். நான் நீங்களும் பாக்குறதுக்கு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கிறீங்கண்ணா. அப்படியா? சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். நான் இங்க லவ் பண்ண போறேன், எனக்கு என்ன ஜோடி தான் சொல்றியா? வரும்போதே ஸ்கூலுக்கு வரும்போது லவ் பண்ண வரானா? நல்ல ஸ்கூலா இருக்கும் உங்களுக்கு. அண்ணே தீபுரிண்ணா, அது உண்மையே பையன் பொண்ணு வேஷம் போட்டு வந்துக்கிறா போல. இல்ல, ரொம்ப ஊத்து பாத்துனேன் சொல்ல வர. பொதுவா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஆட்டோல வரும், முதல் தடவை ஆட்டோவே ஸ்கூலுக்கு வந்து இப்பதான் பாக்குற. எப்படி பாக்குறாரு? ஏய், உன் பேர் என்ன? மயில். தம்பி, தம்பி, பேர் சொல்றதுக்கு முன்னாடி அட்ரஸ் சொல்லு கொஞ்சம். என் அட்ரஸா சார்? அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் சார் நானு. ஐயோ, என்ன ரங்க? நீங்க எந்த ஏரியா? நீங்க எந்த ஏரியா? நீங்க எந்த ஏரியா? கோடம்பாக்கம். கோடம்பாக்கமா? கோடம்பாக்கத்துல பாதி ஏரியா மாதிரி இருக்கீங்க. யாரே ரமணே? நோ, எங்க அப்பாவும் ரவுடி தானா? எல்லாரும் மயிலே பாக்குறாங்க பாத்தியா? பாக்குறாங்க. அண்ணா தீபுரண்ண, இது உண்மையா பொம்பளை தானே? போன சார் பாலாஜி சார், நீங்க சொல்லுறது அந்த பக்கம் திரும்ப மாதிரி நல்லவேளை சொல்லிட்டீங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங். டீச்சர், ஹாய் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் குட் மார்னிங் சொல்றீங்களே, நல்ல ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப சொன்னேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்த போறேன், எல்லாம் கொஞ்சம் அப்படி திரும்பி உட்காருங்க. இது திருப்பத்துக்கு லேட் ஆகும் டீச்சர். ஃபர்ஸ்ட் டீச்சர் உங்களுக்கு அடிஷன் சொல்லி தரேன். நீ எங்க அடிஷன் சொல்லி தர? அடிச்சு அடிச்சு தானே சொல்லி தர. 2 + 2 = 4. ஓகே, அப்ப 2 × 2 = 4. 3 + 3 = 6. அப்ப 3 × 3 = 9. அது எப்படி? 2 + 2 = 4. 2 × 2 = 4. அப்ப 3 × 3 = 6 தானே வரணும், எப்படி 9? அக்கு, நான் சொல்லி தரது அடிஷன், போய் உட்காரு. அதனால தான் நீ 10 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்திருக்க. ஆமா, நீ கூட தான் பெரிய படிப்புலாம் படிச்சிட்டு இன்னும் 5ஆம் கிளாஸ்ல இருக்க.
என் பாலாஜி புத்திசாலி. நீ வாய் ஊறி நீங்க ஓவரா பேசுறீங்க. உங்களோட பொது அறிவை ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணனும். இந்தியாவோட கேபிட்டல் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். சரி நீ சொல்லு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. தெரிஞ்சிட்டா நீ கேக்குறனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எங்க அப்பா யாரு நினைச்சீ? யாரு யாரு உங்க அப்பா? அடிப்பேன். கை காட்டு, கைய காட்டு. மருதாணி போட போறீங்களா? ஒழுங்கா உட்காரு. சரி நான் நேத்து ஒண்ணு எழுதிட்டு வர சொன்ன, எழுதிட்டு வந்தியா? எழுதிட்டு வந்துக்கிறேன். எடுத்துட்டு வா. என்னடா இது பேப்பர்ல? லெட்டர் டீச்சர். லெட்டரா? என்ன லெட்டர்டா? லவ் லெட்டர் தான். பாலாஜி தவளுக்கு கூடுறா, எனக்கு ஏன் குடுக்குற? அந்த நாய்க்கு படிக்க தெரியாதா? உங்கள்ட்ட கூட்ட படுத்து சொல்லுங்க டீடைலா. என்னடா வெறும் லவ் லெட்டர் எழுதி இருக்கு? அந்த மூஞ்சிக்கு அது போதும் டீச்சர், டீடைலா சொல்லுங்க. மயிலு நீ எழுதிட்டு வந்தியா ஒழுங்கா? ம், எடுத்துட்டு வா. வீட்டுல வச்சுட்டு வேற நோட்டு. வீட்டுல இருக்கா வேற நோட்டா? ரெண்டு பேரும் எங்க அடி வாங்க போறீங்க? எங்க அப்பா ரெண்டு போல பண்ணிக்கிறாரு. எங்க அப்பா நாலு போல கிளம்புறேன். என் சாம நான் போய் பண்ணி வைக்கலாம். டீச்சர் பண்ணி எங்கே விட்டு போறீங்களே? எப்படி பண்ற? நான் அதை விட நல்ல பண்ணியா மேய்ப்பேன். டீச்சர் நல்ல பண்ணி மேய்க்க வேணாம், வெள்ள பண்ணி மேய்க்க டிமாண்டா இருக்கும். உனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கனே. எனக்கு வேண்டாம். என்ன வாங்கிட்டு தெரியுமா? அவிச்ச முட்டை. இந்த முட்டை எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு திரும்பி போற மாதிரி இருக்கும் பாரு. நம்ம லவ் பண்ணலாமா? சார் நான் அவ்வளவுதான் சார் கல்யாணம் பண்ணி போறேன். என்ன டிஃபன் கேரியர்ல இருந்து காடை விழுந்துருச்சா? நீங்க தானா சார்ன? டீச்சரா போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் பாடம் எடுத்துறது. பாடம் போய் லவ் பண்ணுவோம். பெரிய பருத்திக்கிறேன் புரியா முடி. வா பார்த்தா எங்க அப்பா வந்து பேச சொல்றேன் வீட்டுல. என்ன பிரச்சனைனா சொல்லுங்க. சீவிட்டீங்களா? பென்சில் கொடுங்க. என்ன சீவிக்கிறீங்க? கொடுங்க. இந்த பலூனை வச்சு ரெண்டு பேரும் விளாண்டுருங்க. உங்க பதில் வந்து ஆம் இல்லை, இது மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கூட வந்து பொய் சொல்லாமல், சூடு சொர்ணம் இல்லாம. அது தேவையில்லை. வேலை சொல்றேன் நம்ம வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுல ஸ்டண்ட் ஆளுங்க வீட்டுல எல்லாம் எப்படின்னா, இப்ப போயிட்டு வந்து அந்த பொண்ணு என் கையை பிடிச்சி வச்சா, இந்த பணத்தை என் எடுத்துன்னு போனேன், இது மாதிரி என்ன அடிச்ச, அது மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுவும் அடிப்படலையா? அந்த உடனே என்ன அடிபட்டுச்சா? ஃபேமிலியோட வெளியே போறீங்க இல்ல தனியா? நீங்க எங்க வெளியே போகும்போது ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது, படத்துல டக்குன்னு தட்டி கேப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேட்கற தோன்றிருக்கா? இல்ல அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது பாத்துட்டு சரி கண்டுக்காம போய்கிறீங்களா? ஒரு ஆக்சிடென்ட்ல கேட்டேன், ஒரு ஆட்டோக்காரன் கேட்டேன்.
என்ன கேட்டீங்க? வந்து வந்து தப்பு சீட்ல வந்துட்டு ஆப்போசிட்ல வந்து வேற வண்டியை வண்டி யூஸ்டா இச்சு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஃபேமிலி கீழே விழுந்துட்டாங்க. இச்சு தாண்டி அவ்வளவு தூரம் போயிட்டான். என் வண்டியை போட்டு ஸ்டாண்ட போட்டு எங்க சிவரி ஆண்டாயிரு குடிச்சு அவனை புச்சாச்சு இத்தனை வந்து சாரி கேட்க சொன்னேன். சாரி கேட்க சொல்லி அவன் வந்து 1000 ரூபாய் கொடுத்தான். அது போட்டான் 1000 ரூபாய் உங்களை எவ்வளவு கொடுத்தாங்க? அண்ணன் வில்லன்னாலும் நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோயிசமான ஒரு விஷயம் பண்ணிருக்காருல்ல. சூப்பர் சூப்பர். இந்த ரவுண்ட் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ மூணு பேருக்குமே. ஓகே, நான் ஆக்சுவலாக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் ஒரே நாளில் உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்க முடியாது. அதனால நாளைக்கும் நம்ம இந்த ஷோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிரிப்பிடால நாளைக்கு இவங்களே கண்டினியூ பண்ணி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு சந்திக்கிறான்ட்டு தென் பாய் ஃப்ரம் ரக்ஷன் அண்ட் பாலாஜனா. இது சிரிப்பிடா கோ பிரசன்ட் பை பதாஞ்சலி கேஸ் காந்தி.